ஹாய் கைஸ், அம்திஷ், வெல்கம் டு ஜிஎன்கே பட்ஸல். கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மகிட்ட இருக்கிற சோக்ராஸ் பஜ்ஜிஸ்க்கு வந்து நாங்கள் என்னென்னலாம் வந்து ஃபுட்டு வந்து கொடுக்குறோம், ஸோ என்ன மாதிரி ஹெல்த்தி ஃபுட்லாம் வந்து சோக்ராஸ் பஜ்ஜிஸ் எங்ககிட்ட சாப்பிடுது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் சோக்ராஸ் வளர்த்துற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் பஜ்ஜிஸ்க்கு சோக்ராஸ் பஜ்ஜிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, பட் ஃபுட்டு வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுக்குமே சேமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து தனியாக வந்து வீடியோ ஏன் மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சோக்ராஸ் பஜ்ஜிஸ் வேறு, நார்மல் பஜ்ஜிஸ் வேறு, இதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் ஷோ இருக்குல்ல, ஸோ அந்த ஷோ பஜ்ஜிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வேறு மாதிரி ஃபுட்டு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீடிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வித்தியாசமாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் சோக்ராஸ் பஜ்ஜிஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ சோக்ராஸ் பஜ்ஜிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படிலாம் வந்து கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து சோளக்கருது வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற என் பஜ்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமி அல்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இன்னும் அடல்ட்டாகவே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும். ஸோ அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து நான் நிறையா ஃபுட்டு கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து சோளக்கருதுலாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ சோளக்கருது நல்லா தான் சாப்பிடுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் சீசனாக, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி கொடுக்குறேன். இதுவே வந்து சம்மர் சீசன்லாம் இல்லாமல் வந்து விண்டர் சீசனாக கண்டிப்பாக வந்து க்ரீன்ஸை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டைமிங்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அதுக்குன்னு வந்து டெய்லியுமே வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து கீரை இதெல்லாம் வந்து டெய்லியுமே கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சோண்டு கொடுங்க. ஏன்னா வந்து இப்போயும் வந்து லூஸ் மோஷன் போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்குது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, அப்பப்போ மழையும் அடிக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கீரையில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை வந்து நிறையா வருது. ஸோ அதனால் வந்து பொன்னாங்கண்ணி கீரை கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை, பட் மிளகு தக்காளி கீரைலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்மகிட்ட இருக்கிற சோக்ராஸ் பஜ்ஜிஸ் வந்து சாப்பிட மாட்டேங்குது. ஸோ நான் வந்து அப்பப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி அது இறங்குறதுக்கே பயப்படுது. ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைப்பழக்கம் வந்து கரெக்டாக இல்லை சோக்ராஸ் நம்மகிட்ட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுது. நான் இருந்தாலும் வந்து மேலோட்டமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி கோதுமை வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். கோதுமை பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து மூணு ட்ரிப்பு கொடுங்க. ஏன்னா வந்து கோதுமையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. முக்கியமாக வந்து பஜ்ஜிஸ்க்கு வந்து கோதுமை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பானையில் இல்லைன்னா நெஸ்ட் பாக்ஸில் சிக்ஸ் இருக்கும்போது ப்ரீடிங் டைமில் வந்து கோதுமை கண்டிப்பாக கொடுங்க. பட் வந்து ரொம்ப ரெகுலராக கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பச்சைப்பயிரும், ஸோ பச்சைப்பயிரும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக சாப்பிடும். முக்கியமாக வந்து சோக்ராஸ் நம்மகிட்ட இருக்க சோக்ராஸ் நல்லா தான் சாப்பிட்டுச்சு. பட் நான் பச்சைப்பயிரை எடுத்த மாதிரிலாம் வந்து வீடியோ வந்து கிளிப்ஸ் ஆட் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், பச்சைப்பயிரும் நீங்கள் கொடுங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து பச்சைப்பயிர் கொடுக்குற நேரம் பார்த்தீங்கன்னா செமி அல்டர் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எந்த பஜ்ஜிஸ்க்கு வேணாலும் கொடுங்க. ஸோ செமி அல்டருக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதோட மேட்டிங் சென்ஸ் வந்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முக்கியமாக வந்து ப்ரீடிங் டைமில் வந்து ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு இதான் ரீசனும். ஸோ பச்சைப்பயிர் கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீடிங் சென்ஸ் அந்த மேட்டிங் சென்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீடு, சன்ஃப்ளவர் சீடெலாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான பஜ்ஜிஸே வந்து என்கிட்ட சாப்பிடாது. நான் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நார்மல் பஜ்ஜிஸும் சாப்பிட மாட்டேது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற சோக்ராஸ் வந்து சன்ஃப்ளவர் சீடு சாப்பிட மாட்டேது. அதிகமாக வந்து இறைக்குது, அதாவது வந்து தட்டி விட்டு வந்து இறச்சிருது. ஸோ அதனால் வந்து நானும் கொடுக்குறது வந்து அப்பப்போ தான் கொடுப்பேன். முடிஞ்சால் வந்து சுண்டல் வந்து ஊற வச்சு கொடுத்து பாருங்கள். ஸோ சுண்டல் வந்து ஊற வச்சு ஒரு ஓரளவுக்கு வந்து மசிச்சு வேணால் கொடுத்து பாருங்கள், சாப்பிடுதான்னு வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணதில், கண்டிப்பாக ட்ரை பண்ணும் ப்ரீடிங் டைமில் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். இப்போதைக்கு வேணாம்னு அப்படியே விட்டாச்சு. நீங்கள் இப்போ கேட்கலாம், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே க்வெஸ்சன் வரும், இது என்னடா எல்லாமே நார்மல் பஜ்ஜிஸும் அதே மாதிரி தான் ஃபுட்டு, இதுக்கும் வந்து அதே மாதிரி ஃபுட்டு தான் வந்து சொல்கிறீங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக வந்து நீங்கள் ஃபுட்டு கொடுக்கணும். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக பஜ்ஜிஸ் வந்து ஒரு மூணு சிக்கு நாலு சிக்கு தான் அதிகபட்சம் காப்பாற்றும். ஒவ்வொருத்தவங்க அஞ்சாறு சிக்கு கூட காப்பாற்றுது நான் இல்லைன்னு சொல்லேன். பட் சோக்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூணு சிக்கு நாலு சிக்கு கொடுத்தாலே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ அதே மாதிரி சோ பஜ்ஜிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு சிக்குக்கு மேலே கொடுத்தாலே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ஹை மியூட்டேஷன் பஜ்ஜிஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸோட ரேஷியோ வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ கவலை வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து சிக்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாகவே கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே எஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள். வியூஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.